எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே ஓகே. முதல்ல எனக்கு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு முத்து படம் வந்து ஏற்கனவே குட்டிப்புலி பண்ணியிருக்கேன். குட்டிப்புலி பண்ணதுக்கப்புறமா முத்து நிறைய படம் பண்ணார். அதிலெல்லாம் நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது அவரோட ஒர்க் பண்ணது. பட் அந்த படத்துலலாம் கூப்பிடல. இந்த படத்தை கூப்பிடும்போது நான் கதை கேட்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்போ முத்து நான் கதை சொல்கிறேன்னொன்னே நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் முத்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு முத்து மேலே நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு கேரக்டரையுமே வந்து அந்த ஆடியன்ஸுடைய பல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமுள்ள ஒரு இயக்குனர். அண்ட் நம்ம வந்து ரொம்ப ஹோம்ஒர்க்கோ ரொம்ப கஷ்டப்பட்டோ எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். அவர் சொன்னதை செஞ்சாலே போதும் நல்லா வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படம் இது. அவரை நம்பி அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பண்ண படம். அண்டு இப்போ வந்து ப்ரொடக்ஷன் சைடில் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லணும். அது ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து தங்க தாம்பாளத்தில் வச்சு ஆட்டுவாங்கன்னா அது 2D தான் உண்மையாகவே. அதாவது முதலிருந்தே நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே நம்மளை பயங்கரமாக கவனித்து நம்மளை வந்து பேம்பர் பண்ணுற ஒரு கம்பெனி இது. இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் வரும். கண்டிப்பாக நமக்கு தோணும் இந்த மாதிரி அங்கே மாதிரி வராது அப்படின்னு கண்டிப்பாக தோணும். ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் ராஜா சார் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மேனேஜர்ஸ் லைக் விஜய் அண்ட் ஆல் லைக் அமேசிங். அது பேசும்போதே நம்மளுக்கு வந்து என்ன கேட்டாலும் இவங்க பண்ணுவாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்கன்னு தோன்ற ஒரு கம்பெனி. அண்ட் ப்ரொடக்ஷன் சைட் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி அபவுட் ஒர்க்கிங் ஹியர். அப்புறம் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் நான் மகனாக நடித்த கார்த்தி ஏற்கனவே நடிச்சிருக்கேன் அண்ட் மறுபடியும் இப்போ நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. அண்ட் மற்ற கோஸ்டார்ஸ் எல்லாருக்கூடையும் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு எனக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வேலை செஞ்ச படம். ராஜ்கிரண் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அதாவது எங்கள் யார் எங்கள் அண்ணனா எங்கள் அப்பாவா எங்கள் அப்படி தோண்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோஸ்டார். அண்ட் மற்ற எல்லாரையுமே ஐ எம் ரியலி சூரி சூரி புலி அண்ணன் எல்லாம் எனக்கு எப்படின்னா அதாவது ஒரு எங்கே சும்மா அப்படி உட்கார்ந்தா கூட அவங்கள பார்த்து ஆ அப்படின்னு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேட்டிங் பீப்புள். எனக்கு லாட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு கோஸ்டார்ஸ். அண்ட் யாரையாவது விட்டுருந்தேனான்னு தெரியாது. செல்வா அண்ட் ஐ வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. செல்வா கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒல்லியாக தெரிகிறேனான்னு பார்த்துக்கோங்க. எப்படி சொல்லிட்டு நான் வந்து எந்த ஆங்கிளில் ஒல்லியாக தெரிகிறேன்னு அப்படி காட்டுங்க இருக்கிறத தானே காட்ட முடியும்னு அவருக்கு தோணி இருக்கோம். ஆனால் நான் மிரட்டிக்கிட்டே இருந்தேன். அதனால் என்ன எல்லா ஹீரோயினுக்கெல்லாம் ஏதோ போடுவீங்களே என்னென்னமோ ஃபில்டர்லாம் அதெல்லாம் எனக்கு போடுறீங்களா அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அது போட்டாரா செஞ்சாரான்லாம் தெரியாது. அது வந்து கார்த்தி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாருன்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருக்குது படத்தில் நான் நடித்தது அந்த அதாவது இதுதான் என்ன நினைக்கிறேன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ கூட எனக்கு ப்ரெஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்படிமா அது அம்மா மாதிரியே எல்லாருக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அது கடவுளுடைய ஒரு பெரிய கிஃப்ட்டு. இது ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் நான் நினைப்பேன். எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிரீடம். இதை வந்து எந்த அளவுக்கு நான் அருமையாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது என் கையில் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே நன்றி. முத்து இப்படி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் எனக்கு முத்து ஒரு தம்பி, என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தம்பி. நான் முத்து வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே அப்போ இருந்த முத்து தான் இப்போவேங்கன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஓகே தேங்க்யூ. எல்லோரை பற்றியும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.